இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து நாட்டுக்கோழி 1 கிலோ வாங்கியிருக்கோம்மா. வாங்கிட்டு நல்லா கழுவிடுங்க, மஞ்சள்தூள் போட்டு கழுவுங்க, அப்போ தான் வந்து நல்லா க்ளீன் ஆகும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாமா? நம்ம ஏற்கனவே கறியில் மஞ்சள்தூள் போட்டு தான் கழுவியிருக்கோம், கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்குங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து நாட்டுக்கோழி வந்து சிக்கன் மாதிரி கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். இப்போ வந்து குக்கர் மூடிடலாம். வெயிட் போட்டுட்டு 2 விசில் விடுங்கம்மா, போதும். 2 விசில் வந்துச்சுமா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, நாட்டுக்கோழி நல்லா வெந்துடுச்சு. அதாவது நிறைய விசில் போட்டு வேக வைக்காதீங்க, 2 விசில் போதும். இந்த அளவில் இருக்கணும் கரெக்டாக. இப்போ பாத்திரம் வச்சுங்கம்மா. பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாமா. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 3 பிரியாணி இலை, 1/5 பீஸ் லவங்கம், சின்ன சின்னதாக 4 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கோம்மா, இது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தான் சேர்த்துருக்கேன், அது கூட சின்ன தக்காளி தான், 3 தக்காளி சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கெலாம் வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாதுமா, அந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம்மா. அதாவது எதுக்கு 4 ஸ்பூன் சேர்க்குறேன்னா, நான் வந்து 1 கிலோ பிரியாணி செய்கிறேம்மா, அதனால் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக செய்கிறவங்க அதில் பாதி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்குறேன், 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ரொம்ப வதக்காதீங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி எடுத்து சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்துருங்கம்மா, நாட்டுக்கோழி மட்டும் இப்போ சேர்த்துருங்க. இப்போ நாட்டுக்கோழி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வேக வச்ச கோழி தான் இது, அதனால் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள்மா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழியில் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், இப்போ உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 4 கப் அரிசி சேர்க்க போகிறேன், அதாவது பாஸ்மதி அரிசி 1 கிலோ, 5.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதால் நம்ம வேக வச்ச தண்ணி 2 கப்பு இதில் இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி வந்து 2 கப்பு சேர்த்துருக்கோம், இப்போ தண்ணி வந்து 3.5 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இந்த டைமில் 5 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்குங்கம்மா. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு கிடையாது, வெறும் வாசனைக்காக தான். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த டைம் வந்து அரிசி ஊற வச்சுக்கலாமா. நல்லா கழுவிடுங்க 2 தண்ணி. 2 தண்ணி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்கம்மா. இது வந்து 4 கப்பு பாஸ்மதி அரிசி, அதாவது 1 கிலோ. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுமா, அப்போ தான் அரிசி போடணும். ரொம்ப ஓரளவுக்கு சுமாராக கொதித்து போடக்கூடாது, ஏன்னா அரிசி உடையும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அரிசி. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. நல்லா அரிசி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், தயிர் வேணான்றவங்க லெமன் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் சேர்க்குறேன். லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான தீயில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே சுற்றி போட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்ட்டான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.
அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.